ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு உர்ஃபன் மீடியா. அந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா, இளையராஜாவோட மகள் பவதா ராணியா காலம் இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க, இவங்க வந்து இலங்கையில வந்து கொஞ்சம் சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. புற்றுநோய் பாதிக்கப்பட்ட காரணத்தினால வந்து காலம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆயுர்வேத சிகிச்சையை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சிகிச்சை பலனின்றி பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கட்டமா தகவல் கிடைச்சிருக்கு. நேற்று இவங்க இறந்திருக்காங்க. இப்போதைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் அவங்க பாடல் பாட்டின எல்லா பாட்டும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம இந்த பாட்டில் சிம்பு படத்தில் வந்து பாத்தீங்கன்னா இகல சைல சாங் வந்து இவங்க தான் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல், ஆனா அப்புறம் அனேகன் படத்துல ஆத்தாடி ஆத்தாடி சாங் இவங்க தான் பாடியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப பிறந்தாங்கன்னா 1974 பிறந்தாங்கன்னு சொல்லாங்க. இப்ப கரண்ட் வயசு 47 ஆகுது. இவங்க வந்து ஜூலைல பிறந்திருக்கான்னு சொல்லாங்க. ஜூலை 25 தான் பிறந்திருக்காங்க. இப்போ வந்து ஜனவரி 25 நேத்து காலம் இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல் பாடியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட பாடல் பாடியிருக்காங்க. நம்ம இளையராஜாவோட மகள் தெரிஞ்ச உடனே இளையராஜா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்காக இலங்கை போலான்னு போனாங்க. உங்க மகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே உடனே சென்னைக்கு வந்துட்டாரு. சென்னைக்கு வராங்கன்னா அவங்களோட பாடியை வந்து சென்னைக்கு கொண்டு வந்துட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இலங்கையில தான் அவங்க இறந்துருக்காங்க. அதுங்காட்டி இங்கே இலங்கையிலேருந்து சென்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் தகவல் வந்திருக்கு. இவங்க இறந்தது வந்து எல்லாருமே வந்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறாங்க. நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.